السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. صدق الله العظيم. அனைத்து போலும் அல்லாஹுவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலக வாழ்க்கையை காதல் கொள்ளாமல் உத்தமனாகி அல்லாஹுவை காதல் கொண்டு அல்லாஹுவை தேர்ந்தெடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை காதலித்த சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்குதாபுகள், சுஹதாக்கள், இன்னும் அவர்கள் அனைவரையுமே காதலித்துக் கொண்டிருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கிருபை கடாட்சம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பரந்த வானமாய் திறந்த வெளியாயிருக்கும் இப்பிரபஞ்சத்தில் ஆணின் மீது பெண்ணும் பெண்ணின் மீது ஆணும் கொள்ளக்கூடிய காதல், அதற்கு அளவுகள் கிடையாது, அறிவுகள் கிடையாது, அது சுவையானது சுகமானது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். காதலித்தவர் தன் புத்திகள் பேதலித்திருக்கும் இச்சமூகத்தில் ஒன்றை கேட்கின்றேன், எந்த காதலில் சுகம் இருக்கின்றது? சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். மிகப்பெரும் சர்வ சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சருகுகளால் சரிந்தது, காதல் கொண்டதால். அன்று தொட்டு இன்று வரைக்கும் அழிவுகளும் இழிவுகளும் ஏற்படுத்தக்கூடிய காதல், அது சுகம் என்று நினைப்பது மிகப்பெரும் ஒரு முட்டாள்தனம். எனவே இந்த காதலில் எந்த ஒரு சுகமும் இல்லை. அல்லது தாயின் மீதா, தாயத்தின் மீதா, தடப்பனின் மீதா, தலையனின் மீதா, உற்றார் உறவினர்கள் யாரின் மீது நீங்கள் காதல் கொண்டாலும் அதில் எந்த ஒரு
அவர்கள் ஹவாஸ் இனத்தின் அடிமைகள் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்திலே பால் சுரந்த நிலைமையிலே வருகின்றார். தன்னுடைய குழந்தையை பால் கொடுப்பதற்காக தேடுகின்றார். குழந்தை சுற்றி முற்றிலும் காணவில்லை. கிடைக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பால் புகட்டுகின்றார். இறுதியிலே தன்னுடைய குழந்தை கிடைத்தவுடன் ஆற தழுவிக்கொண்டு பால் புகட்டுகின்ற அந்த காட்சியை சஹாபியும் பார்க்கின்ற வேளையிலே பெருமானார் கேட்கின்றார், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே துழுவாரா என்று கேட்கின்ற பொழுது எந்த ஒரு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். தௌபா கேட்கும் பொழுது ஒரு 99 குறை செய்தவரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், 99 குறைகள் செய்துவிட்டு ஒருவர் இடத்தில் சென்று நான் குறை செய்துவிட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாரா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை இல்லை உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது 100வது குறையாக அவரையும் கொண்டு விடுகிறான். அவர் செல்கின்ற வேளையிலே மலக்குள் மௌத்து வருகின்றார். நண்பருடைய மலக்கு மௌத்தும் தீமை செய்தவருடைய மலக்கு மௌத்தும் வருகின்றார்கள். இவருடைய உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்று இருவருக்கும் வாக்கு தலையால் நடக்கிறது. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து தீர்ப்பு என்று சொல்கின்றான். அவர் தீமை செய்வதற்காக அவருடைய அடியை அணுங்கள், நன்மை செய்வதற்காக அவர் தெரிந்த அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய தொலைவை நீங்கள் அளந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை சொர்க்க